வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக்ரிவியல் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பற்றி. அதில் என்ன கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். வந்து நம்ம மூணு சின்ன தலைப்பு வழியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதோட பலன்கள் என்ன, பயன்கள் என்ன. அண்ட் ரெண்டாவது, இதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மூணாவது, இதோட எவல்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, யாரால் ஸ்டார்ட் பண்ணி, இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவைஸஸ்லேருந்து கேபிள்ஸை கட் ஆஃப் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது சார்ஜிங் டிஸ்டன்ஸை, ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் இருக்கிற டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மெத்தட் கொண்டு வந்தாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரெண்டாவது லேப்டாப்ஸ், மூணாவது கிச்சன் அப்ளையன்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி, நாலாவது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், கார்ஸ் அந்த இதில், அஞ்சாவது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக, அடுத்தது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஈஸி யூசேஜ்க்காகவும் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான். அண்டு ஐஓடி டிவைஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான ஃபோனில் யூஸ் பண்ணுற அமேசான் எக்கோவாக இருக்கட்டும், இல்லை இன்டோர் கேமராஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் காஃபி மேக்கர்ஸ் மிஷினாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே ஈஸியாக சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது வந்து மூணு வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட்லி கப்புல்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்டிவ் சார்ஜிங், ரெண்டாவது லூஸ்லி கப்புல்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெசோனன்ட் சார்ஜிங், அது வந்து கொஞ்சம் சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மூணாவது பார்த்திங்கன்னா அன்கப்புல்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அடிகள் வரைக்கும் நம்மளோட டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திக்கலாம். ரெண்டாவது இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். இது ரெண்டே ரெண்டு பேசிக்கான விஷயம், ஒன்று டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் வந்து சார்ஜிங் பேடாக இருக்கலாம், சார்ஜிங் மேட்டாக இருக்கலாம், இல்லை சார்ஜிங் டேபிளாக இருக்கலாம், அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல். இந்த ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுலேயுமே காப்பர் கைல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிட்டரில் இருக்க காயில் வந்து ஒரு ரெசோனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும், அதாவது காந்தப்புலனை உருவாக்கி அந்த காந்தப்புலன் வந்து ரிசீவர் எண்டில் இருக்க ஆண்டனால் ரிசீவ் ஆகும்போது அந்த இருக்க காயில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை திருப்பி மின்சாரமாக மாற்றி பேட்டரிக்கு அனுப்பிடும். இது தாங்க இதோட சிம்பிள் ஒர்க்கிங் மெத்தட். இதில் வந்து கெப்பாசிட்டர் ஒன்று யூஸ் பண்ணி சார்ஜை பூஸ்டப் பண்ணியும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று கியூஐ மெத்தடு, இன்னொன்று ஒய்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. கியூஐ மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரிசோனன்ட் இண்டக்டிவ் கப்ளிங் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரையும் கனெக்ட் பண்ணி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்ட்பை மோட்னு ஒரு மோடு கொண்டு வந்து, அதாவது உங்கள் ஆப் ஃபுல்லாக ஆப்டிமைசைஸ் பண்ணி எதுவுமே ஒர்க் ஆகாமல் ஸ்டாண்ட்பை மோடுக்கு வந்து அதுக்கப்புறமா சார்ஜ் ஃபுல்லாகி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐஃபோன்ஸில், iPhone 8 iPhone X மாடல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒயிட் சிட்டி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் வந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது 92% வரைக்கும் பவரை நீங்கள் லாஸ் ஆகாமல் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இது இந்த மெத்தடு. இதில் வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி எனர்ஜியை வந்து அதிக அளவாக இங்கேருந்து அங்கே கடத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை தான் ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள்ஸ், ஏவிஜின்னு சொல்கிற அந்த ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது இதோட எவல்யூஷன். ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்திங்கன்னா 19வது நூற்றாண்டுலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதாவது நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவரால் டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் வச்சு காந்தப்புலன் மூலிமா மின்சாரத்தை காற்றுல கடத்தலாம் அப்படின்றத அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. பட் இத்தனை வருஷங்களாக இது ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லாமல் சும்மா ஒரு கான்செப்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் 1990களிலேயே இதை வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ப்ரஷ்ஷஸ், பாத்ரூம் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2007 MIT ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் மர்வின்றவர் மின்சாரத்தை 2 மீட்டர் வரைக்கும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணார். பட் அதில் ஒரு தப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
40% தான் பவர் எஃபிஷியன்சி கிடைச்சிது, மீதி இருக்க 60% பவரும் லாஸ் ஆகிடுச்சு. அந்த 2 மீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வருஷம் கடைசியில் அவர் YTCT ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலாக நம்ம கேபிளை சார்ஜ் பண்ணும்போதே ஃபோன் பயங்கர ஹீட் ஆகுது, ஒயர்லெஸ் சார்ஜரில் ஹீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அந்த ஹீட்டெலாம் ரிடியூஸ் பண்ணுறதாக தான் சில டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டைனமிக் கண்ட்ரோல் அல்காரிதம்ஸ், அதாவது இது ஒரு சின்ன ப்ரோட்டோகால் மாதிரி டேட்டாவை வந்து ரிசீவர் எண்ட்லேருந்து டிரான்ஸ்மிட்டர் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எனக்கு இவ்வளோ சார்ஜ் வேணும், இவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் எனக்கு சார்ஜிங் வந்துக்கிட்டு இருக்கு, அண்டு இப்போ எனக்கு சார்ஜிங் 100% முடிஞ்சிருச்சு. நமக்கு இன்பில்ட்டாகவே சில ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆப்டிமைசேஷன் ஆப் சொல்லுவாங்க. பேட்ரி வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ எனர்ஜிஸை சேவ் பண்ணிக்கலாம், பீரியடிக்காக நம்ம யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லேயே நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனில் இருக்க பேட்டரியோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி எந்த டாபிக் பற்றி பேசணுமோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நன்றி.